ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாமன் 143 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா பேன்கேக் தான் செய்ய போகிறோம். பேன்கேக் இல்லைனா குழிப்பணியாரமாக கூட செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம், 2 பனானா, 1 முட்டை, கொஞ்சமாக சால்ட். இப்போ நம்ம பனானாவை கட் பண்ணிவிட்டு தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் வெள்ளம், முட்டை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் பனானா கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம பனானா சேர்த்து பேனில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பனானாவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சாப்பிடும் போது ஒரு சில பைட்ஸ் வந்து கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஹீட் ஆன உடனே ஊற்றி எடுத்துடலாம். நம்மளோட சூப்பர் அண்ட் ஸ்வீட்டான பனானா பேன்கேக் அண்ட் குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ. ஸோ நம்மளோட பனானா குழிப்பணியாரம் ஆர் பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான்